வந்து வீடியோ போடுறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. வீடியோ போடுறதுக்கு இப்படிதான் ஷூவெல்லாம் மாட்டிட்டு கிளம்புவாப்ல. அதாவது வீடியோவில் வந்து ஷூலாம் தெரியணுமா, அதுக்காக ஒரு 10-15 ஷூ வச்சுருக்கான். அதுக்குன்னு தனியாக ரேக் வேறு இருக்குது, அந்த ரேக் ஃபுல்லாக அவனோட ஷூ மட்டும் தான் இருக்கும். இல்லை உங்களை பெருமையாக நாங்கள் சொல்லிட்டு இருந்துச்சு. பாராட்டு பாராட்டு பாராட்டு. ஸோ ஹலோ எவர்ஸ், வெல்கம் டு எடிட்டிங். என்ன நீ பாத்தீங்கன்னா, ஸோ உண்மையிலே ஒரு வேற லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோ. ஸோ ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக என்னன்னா, நேரத்தில் வந்து நான் கத்தாமல் பேசுனேன், அதனால எனக்கு எதுவும் ஒன்று ஒன்று நினச்சி எல்லாருமே இதாக இருந்தீங்க. ஸோ கத்தி கத்தி தான் பேசணுமா என்ன, நார்மலாகவும் பேசுகிறேன். ஸோ ஓகே, ஸோ இவ்வாறியம்னா, ஸோ நம்ம ஷாப்பில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், ஸோ எந்த ஸ்டாக்குமே ரெண்டு நாள் மேலே நிற்கக்கூடாது. அப்படி நின்றுச்சுன்னா எங்களுக்கே ஒரு மாதிரி அதை பார்க்கறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். என்னன்னா, இப்போ இந்த மீன் இருக்கு, இது யாரும் வாங்கலையா, சரி அப்போ உனக்கு நல்ல வீடு கிடைக்கலையே, நானே அதுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி டைப்பு, நான் ஒரு மாதிரி லூஸு டைப் அந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மாதிரி பிள்ளைகள் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னென்னா, ஒரு அதிரடியான ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அதாவது இன்றைக்கி வந்து என்ன கிழமை, இன்றைக்கி புதன் வருவார், அவர் புதன் வியாழன் வெள்ளி. ஸோ அந்த மூணு நாளில் வரவங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ மூணு நாளும் இருக்குமானா எனக்கு தெரியாது, அதுக்குள்ளேயே இடப்பட்ட நேரத்தில் காலியாகலாம். ஸோ கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ நான் அப்புறம் அந்த ஊர்லேருந்து வந்துட்டேன், இந்த ஊர்லேருந்து வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. ஸோ சீக்கிரம் வர வேண்டியது உங்களோட கடமை, அது எங்களோட பெருமை, அவ்வளோதான். ஓகே டண்ணி, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸோ இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே வாங்கின ரேட்டோட கம்மியாக கொடுப்போம். ஸோ அதனால் இது வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து இது ஒரு கெட்ட எண்ணம், எந்த மீனுமே அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு. சரி வாங்க, இப்போ வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ குட்டி குட்டி கப்பீஸ் இருக்குது. ஸோ குட்டிக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவு குட்டி போடுற சைஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேரே வரும், எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கா இங்கே போலையே. ஆ அங்கே தான். ஸோ 15 ரூபாங்க பேரு. ஸோ பிளாட்டிஸ் ஏகப்பட்ட டேங்கில் கிடக்கு. பிளாட்டி நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம். ஸோ பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து 9 ரூபீஸ் தரேன். பிளாட்டி பீஸ் 9 ரூபா சரிங்களா. ஸோ பேர் 18 ரூபாய்க்கு தரேன், அதிரடியான ஆஃபரு. வாங்கினதே 8000 ரூபா. ஸோ 50 பைசா லாபத்தில் தரேன். ஸோ சரியான ஒரு ஆஃபர்ஸ் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் அப்போ பிளாட்டியோட ஹோல்சேல் ரேட் அதானா அப்படின்னா, இந்த சைஸுக்கு அதை விட கூட, பட் நமக்கு ஒரே ஒரு ஃபார்ம்ல இருந்து மட்டும் இந்த சைஸ் வந்து. சரி ஓகே, அடுத்து பாருங்க ஜீப்ராஸ். ஜீப்ராஸ் வந்து 15 போட்டுட்ருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த ஜீப்ரா மட்டும், இந்த ஜீப்ராஸ் எல்லாமே ஜோடியாக 10 ரூபா தான், சீக்கிரமாக தாங்கிடுவேன். ஸோ ரெண்டு டேங்க்ல மட்டும் கிடக்கு ஜீப்ராஸ். அதுக்கப்புறம் இந்த ஜெல்லி டாய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த ஜெல்லி டாய் நம்ம மீன் விளையாடுறதுக்கு வேணுமோ இல்லையோ, நம்ம இதை வச்சு டெய்லி விளையாண்டுட்டு இருக்கோம். சரிம்மா. ஸோ பிஞ்சர் புது பொதுவாக டாய்ஸ்னால் கீழே விழுந்து உடையும் தான் சொல்லுவாங்க. நம்ம இதை இழுத்து இழுத்து விளாண்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த பாருங்க இப்படி கீழே போட்டு அப்படியா. சரி ஓகே, இது என்ன அப்படின்னா அது கீழே நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ பொதுவாக டாய்ஸ்னாலே நம்ம 1000 கணக்கில் கொடுத்து வாங்கி உடையும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து எந்த சேதாரமும் இல்லாமல் ஸோ நம்ம கீழே போனாலும் ஜாலியாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் இதெல்லாம் வெறும் 45 கொடுக்குறோம் சரிங்களா. வெறும் 45, நீங்களே விளையாடுறது கூட வச்சுக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ மீனும் விளையாண்டுட்டு தான் கிடக்குங்க. அதுக்கு என்னென்னா, இதுக்கு கிட்ட போயிட்டு இப்படி உரசிட்டு உரசிட்டு போதுங்க. ஸோ அதனால் ரொம்ப அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. அது ஆனால் வீடியோ எல்லாம் காலியாகிடுச்சு சாரிங்க, உரசது மீன் இல்லை. ஆனால் ஜாலியாக இருந்ததுங்க, நேற்றுக்குள்ளே அவங்க விளையாண்டுட்டு இருந்தது. ஸோ அப்புறம் வேறு வேறு குட்டி பசங்கள்லாம் அதை கொடூரமாக தூக்கிட்டு இருந்தாங்க. சரி இங்கே வாங்க. ஸோ கோல்டு வந்து பீஸ் வந்து 4000 ரூபாய்க்கு தரேன். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸு. ஸோ பாருங்க பெரிய பெரிய சைஸ்லாம் கிடக்கும். ஸோ பீஸ் வந்து 9 ரூபா தான். சாரி பீஸ் இல்லைங்க, பீஸ் ஜோடி 9 ரூபாங்க. ஜோடி 9 ரூபாங்க. நம்ம 9 ரூபான்னு சொல்கிறோமா, சில சின்ன சின்ன பசங்களாம் 10 ரூபாய் கொடுத்துட்டு 1 ரூபா டிப்ஸ்னு வச்சுக்கோங்க அப்படின்னு போகிறாங்க. ஏன் அப்படின்னு. ஸோ பீ ஜோடி 9 ரூபாங்க, பீஸ் 4000 ரூபா சரிங்களா. ஸோ இது பிளாட்டி தான், பீஸ் 9 ரூபா இது. ஸோ அப்புறம் ஷார்க் இருக்கு, ஷார்க்கு வந்து இப்போ 9 ரூபாய்க்கு தரேன் பீஸ். இந்த ஷார்க் வந்து 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க திருநெல்வேலியில். சைஸ் பாருங்க, சைஸ் பெருசாக காட்டுக்கல, சும்மா இதையே பிடிச்சி காட்டுறேன். ஸோ சைஸ் அவ்வளோ பெருசு. ஸோ இதெல்லாம் பீஸே வந்து 9 ரூபாய்க்கு தரேன். இன்றைக்கி நாளைக்கு நாளானைக்கு வரவங்களுக்கு பீஸ் 9 ரூபா. ஸோ அப்புறம் பிளாட்டி சிங்கி கொஞ்சம் கணக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே பீஸ் 9 ரூபா.
பயங்கர சேட்டை பிடிச்சவனுங்க நல்லா, ஆனால் பெரிய பெரிய சைஸ் கிடக்கு எல்லாமே, பேரண்ட் சைஸ் செம்மையாக இருக்குது. சரி அடுத்து வாங்க. ஸோ இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு வரவங்களுக்கு மோட்ரு 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 90 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ மோட்டரோட விலை வெறும் 90 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சடாபுடான்னு வந்துருங்க, அவ்வளோதான் சொல்கிறது அவ்வளோ. ஸோ இது 180 கொடுத்துட்ருந்தோம், இன்றைக்கி ஆஃபர் ரேட்டில் 180 கொடுத்துக்கிட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், வேறு என்னென்ன. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராயல் பீட்டா ஃபுட்டு. ஸோ வெறும் 30 ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தது. ஸோ ஆஃபரில் இந்த 3 நாளைக்கு வரவங்களுக்கு வெறும் 30 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதனால் எல்லாமே வேறு லெவல் ஆஃபர்ஸ், இந்த 3 நாளைக்கு வரவங்களுக்கு வேறு லெவல் ஆஃபர்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த பவுலு இந்த 3 நாளைக்கு வரவங்களுக்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ 29 ரூபா 1 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி ஸோ வர எல்லாருக்குமே உண்டு. ஸோ திருநெல்வேலி கஸ்டமர்ஸ்னா கொடுக்கணும்னு ஓடி வந்துருங்க. ஸோ 8-inch பவுலு என்கிட்ட வெறுமே 90 ரூபா தான். ஸோ அப்படி பூவெல்லாம் தொங்கிட்டுருக்கோம் பாருங்கள், பூ டிசைன் போட்டுருக்கோம். ஸோ 8-inch பவுலு வெறும் 90 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ அப்புறம் 10-inch பவுலு வெறும் 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 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 அடுத்ததாக நம்ம என்ன பண்றோம்னா ஃபுல் மூன்ஸ்ல ஓரளவு பாட்டிலிங் சைஸ் எடுத்திருந்தோம். அதாவது இதையும் ப்ரீடிங்கும் பண்ணலாம், ஓரளவு இளமை யூத்துங்க மாதிரி எதுங்கலாம். ஸோ இதை விட பெருசுனா பழைய பூத்துங்க அதெல்லாம். ஸோ யூத்துங்க இதெல்லாம் நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதனால் வந்து இதுக்கு எவ்வளவு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற இதை சொல்றேன். பவுலோட சேர்த்து கொடுங்க ஜி. அப்புறம் பவுலோட போ சரி. அப்போ வாங்க, மக்கள் அப்படிதான் விரும்பி வாங்குறாங்க பவுலோட சேர்த்து. ஆஃபர் ஸோ வெறும் டப்பா கடைக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீ தான். அடுத்ததாக அப்புறம் வர்றது எல்லாம் சொல்கிறது என்னென்னா, ஸோ ப்ரோ வீடியோவில் கலகலகலான்னு பேசுறீங்க, நேரில் ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க? நான் ஒரு இன்ட்ரோ விட்டுங்க அப்படி தான் இருப்பேன். அது திரவியிலே அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. பூமர் ஆண்டி, உங்களுக்கு இன்ட்ரோ விட்டுனா என்னன்னு தெரியுமா சொல்லுங்கள். என்னதுன்னு எனக்கே தெரியாது. இங்கிலீஷ் மீடியம் என்னதான் படிச்சே தெரியல. அந்த மாதிரி இல்லமா, இன்ட்ரோவெர்ட்னா அதுல நிறைய இது இருக்கு. அது ஆக்சுவலா வந்து என்ன கூச்ச சுபாவம் உள்ளவங்க இன்ட்ரோவெர்ட் அந்த மாதிரி சொல்றது. ஸ்டார்டிங் ட்ரபிள்ஸ் அந்த மாதிரி பேசி கொடுத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க. கேட்ச் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். பூமர் ஆண்டிங் புரிஞ்சிட்டு. சோ இப்போ பாத்தீங்கன்னா பேசி கொடுத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க. இரண்டே 2 மணி நேரம்னாலும் பேசுவாங்க. சரி ஓகே, இப்போ பாருங்க. சோ பவுல் ஒரு பீட்டா, அப்புறம் ஒரு டிரைவர் பேக். டிரைவர் பேக் வந்து சாதாரண பேக் கிடையாது. சரிங்களா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சோ இப்படியா தருவீங்க? என்ன தரமாட்டேன், இது என்னோட கிளாஸ். மீதி எல்லாம் தான் உங்களோடது. சோ அப்போ இருங்க, எவ்வளவு வாங்கினேன் எல்லாத்தையும் கால்குலேஷன் எல்லாம் ரொம்ப இதா இருக்கு. ஸோ 70-75 ரூபா தந்தீங்கன்னா ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாங்க. 75 ரூபீஸ் தாங்க. ஸோ ஒரு பீட்டா, ஒரு பவுலு, அப்புறம் ஒரு ஃபுட்டு 75 ரூபாய்க்கு தரேன். திருநெல்வேலியில் யாராலையும் தர முடியாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கொடுக்கதான் ஆனால் யாராலையும் தர முடியாது, அதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமே. ஏன்னா இது இந்த பவுல் மட்டுமே 60 ரூபா, டிரைவர் பேக்கு 75 ரூபா என் கேள்விப்பட்டேன். சரி அதை விடுங்க. இப்போ என்ன நம்ம யாரையும் கலாயக்கூடாது, நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இந்த 3 நாள் தான் இருக்க போகுது இந்த ஆஃபர்ஸ். ஒரு ஃபைட்டு, ஒரு பவுலு, ஒரு டைவம் சேர்த்தே வந்து வெறும் 75 ரூபாய்க்கு தர முடியாத ஒரு ஆஃபர். ஸோ திருநெல்வேலியில் இருக்கவங்க ஆடிவாங்க ஓடிவாங்க, சீக்கிரமாக பாடிட்டே வந்துருங்க சரிங்களா. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எப்படி நம்மளோட கடைக்கு வரணும், திருநெல்வேலியில் இருக்கிற அப்புறம் நான் திருநெல்வேலியில் இப்போ வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிறேன். ஸோ படுத்துட்டு உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிறேன். ஸோ நின்றுட்டே படுத்துட்ருக்கேன். ஸோ அப்புறம் நான் நடந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ ஆனால் எப்படி பார்த்துட்டு இருந்தீங்கனாலும், ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் எல்லா திருநெல்வேலி மக்களும் இப்படி ஓடி தான் வருவீங்க. ஸோ எப்படி இப்படி ஓடி வருவீங்க. ஸோ அதனால் ஸோ அந்த லெவலில் ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இது அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லை, எது எடுத்தீங்கனாலும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது இந்த 3 நாள் வரவங்க மட்டும். ஸோ அப்போ 3 நாளுக்கு அப்புறம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஆஃபர்ஸ் போடுறோம்.
சரி எப்படி பாருங்க உங்களை நல்லா ஏமாத்துறாங்க. மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், இவர் வேற சிந்தி இவ்வளவு நேரம் கத்தி அதே ஆடி பாடி குட்டடிச்சு இவ்வளவு தூரம் யாராலையும் தர முடியுமானே யார வீட்டுக்கு. சோ கொடுக்கறோம் இல்ல ஒரு குட்டி, அதாவதுங்க இப்ப எல்லா கடைக்காரங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு அப்பாவும் ஒரு பையனும் வராங்கன்னு வைங்களேன், ஒரு மினிமமா அவங்களோட டேங்க் பட்ஜெட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு அப்பா வந்து வாடா பையனை கூப்பிட்டு வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு லிஸ்ட் போட்டுருந்தாங்க. இங்கெல்லாம் 5000 லிஸ்ட் போட்டு ஸோ மீன் எல்லாம் குப்பை மாதிரி அள்ளி கொடுத்துருந்தாங்க. மீனுக்கு போனாலே ஒரு 500 ரூபா 600 ரூபா மேக்சிமம் ஒரு ஒரு எவ்வளோ கவர் நிரப்புறது சரிங்களா. அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், 2 நாளில் மீன் செத்துருது. உடனே அவங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லுவார், மீன் மட்டுமே 600 ரூபா எடுத்து மேலே வீட பிறவை பார்த்துக்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் வீட்டில் அது மேலே தான் கிடக்கும், யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அதுதான் நடக்கும். பட் நம்ம இதில் இல்லை, அவங்க அப்பா அப்படியே கூட்டிகிட்டு வருவார், டேய் வாடா மீன் தானே செத்து போச்சு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அவரு கூட வாங்கிட்டு வருவார். பையன் ஸ்கூலுக்கு போயிருந்தாருன்னா அவர் நின்று காத்து கடந்து வாங்குவார், இல்லை அவரே வந்துடுவார், இல்லை பையனை கூட்டிகிட்டு வருவார். ஏன்னா இவ்வளோ பெரிய கவர்லேயே நம்ம 100 ரூபாய்க்கு தானே கொடுக்குறோம், அப்போ அவரே ஓடி வருவார். ஸோ புரியுதுங்களா. ஸோ பீயிங் பப்ளிக் இஸ் நாட் அ பிஸ்னஸ் சொல்லுவாங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பீயிங் பப்ளிக் இஸ் ஆல்சோ எ பிஸ்னஸ். ஸோ அதுதான் சரிங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஒருத்தர் வச்சுருந்து அது ஸ்டேட்டஸ் அதை பார்த்துக்கிறேன். ஸோ அதை பார்த்து நான் என்ன சொல்கிறேன்னா பீயிங் பப்ளிக் இஸ் ஆல்சோ எ பிஸ்னஸ் சரிங்களா. ஸோ அவங்களோட மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். வந்து ஒரு எல்லா கடைகளையும் இப்போ ஓரளவு நல்ல அப்பா அம்மா கூட்டு வரும், இப்போ ரொம்ப சின்ன சின்ன பசங்கனாலும் ஏன்னா 10 ரூபா 20 ரூபா 5 ரூபா 2 ரூபா இதுக்கெல்லாம் மீன் நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா. என்ன இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம பண்ணுறோம் முக்கியமான விஷயம். லாபம்னா அது பார்த்துக்கலாம், காசு இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும். ஸோ எப்படினாலும் வந்துடும். ஸோ அதையும் நான் லாபம் வச்சு விற்க மாட்டேன்னு சொல்லலை, லாபம் வச்சு விற்கிறது பேர் தான் பிஸ்னஸ்ஸு. ஏதோ என்னால் திருநெல்வேலியில் யாராலையும் கொடுக்க முடியாத ப்ரைஸுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்புகிறேன் சரிங்களா. ஓகே டாக்டர். அப்புறம் எனக்கு இந்த பிடிச்சிருந்த இந்த ஜெல் டாய் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஏன் ப்ரோ அப்போலேருந்து இந்த ஜெல் டாய் ஜெல் டாய்ங்கிறீங்கன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் யாருக்கு பிடிக்கலையான்னு தெரில. இதுக்கு இன்னும் யாருமே ஒரு கஸ்டமர் கூட இன்னும் வாங்க வரல என்ன தெரிலங்க, ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் காலையிலேருந்து இது இங்கே வந்ததுலேருந்து இங்கே விளையாண்டுட்டு தான் இருக்கேன் இதை வச்சு. சார் நம்ம விளையாடுறதுக்கு நல்லா இருக்குங்க, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சி. இது நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இல்லை, இது இது தொட்டு பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானா. ஸோ எந்த பொம்மையாவது இப்படி கீழே போட்டு இப்படி துள்ளி குவிக்கிற மாதிரி பொம்மை இருக்கா அக்கோடிங்களா. ஸோ நம்மக்கிட்ட ஸோ திருநெல்வேலி கஸ்டமர்ஸ் கடை கடை ஓடிவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுட்டு எல்லாமே சீப் ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம். சாயந்தரம் வந்து 200 ரூபா, ஸோ தயோ 100 கிராம் வேறு 20 ரூபா, ஸோ ஆர்டி மொபைல் 45 ரூபா 50 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம், 45 ரூபா 5 ரூபா டிஸ்கவுண்ட்ங்க. கல்லு சொல்லிடுங்க அது ஒன்று தான் பார்த்து. ஆமாம் கல்லு வந்தது. ஸோ அதை சொல்கிறேன் மேடம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலர் கல்லே நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ இன்றைக்கி வந்து இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு வரவங்களுக்கு 25 ரூபா கிலோ பாக்கெட் 25 ரூபா. ஸோ கலர் கல் 25 ரூபா, கருப்பு கல் 25 ரூபா, அப்புறம் பிளாக் சாண்டு 15 ரூபா, அப்புறம் வேறு அவ்வளோதாங்க கலெக்ஷன் ரெண்டு மூணு தான் நாலு தான் இருக்குது. சேலை எல்லாத்தையும் அடிக்க வச்சுருவாங்க. ஓகே டாக்டர். அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது கடையில் அப்படின்னா வால் பவுல்ஸ் இருக்குது, நிறைய பவுல்ஸ் இருக்குது. ப்ரோ டேங்க் எப்போ தான் ப்ரோ வருது அப்படின்னு நிறைய பேர் என் சட்டையை பிடிச்சி டெய்லி நிறைய பர்சன்ட் குளிக்கிட்டு போகிறாங்க. நான் முடிஞ்சளவு ட்ரை பண்ணேன். ஸோ எப்படியோ கொண்டு வந்துட்டேன். டேங்க் இருக்கா அப்படின்னீங்கன்னா இல்லை, டேங்க்லாம் இல்லை. ஸோ டேங்க் கிளாஸ் வந்துட்டு ஒட்டுறதுக்கு மட்டும் ஆள் இல்லை. அப்படி இல்லைங்க, நீங்கள் வேறு அந்த நாளைக்கு இல்லைன்னு நாளைக்கு அதுக்கு வீடியோ வருங்க டேங்க்குக்கு, அது பார்த்துருவாங்க. ஸோ எப்படி வரணுங்கிற வீடியோ எண்டில் இருக்குது, ஷாப் லொக்கேஷனுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, பார்த்துட்டு கொடுக்கணும்னு ஓடிவாங்க. சீப்பான ப்ரைஸஸ்லாம் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். சாரி குவாலிட்டியான பீசஸ்லாம் சீப் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். சீக்கிரமாக டாட்டா வந்து சிஓ. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா சரவண சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிக்னல் வந்து வரும். ஸோ அதில் வந்து கொலோனிக்கு போகிற ரோடு வந்து ஒன்று போங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இடத்த. ஸோ ஏன்னா நீங்கள் யார்ட்டி கேட்டு வர வேண்டாம். ஸோ அப்படியே அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே வந்துருங்க. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கணுங்க, நம்ம பழைய கடைலாம் இருந்தது அந்த சைட்டு தான். ஸோ அப்படியே அந்த அப்படியே நேராக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டு சரிங்களா. அந்த ரைட்டு பேர் வந்து போர்டு வந்து போட்டிருக்கோம், தொம்மை மைக்கேல்புரம்னு அந்த ப்ளூ கலர் போர்டு வந்துருப்போம். ஸோ அதுக்குள்ளே நேராக வாங்க சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இடத்த. ஸோ நேராக வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே இந்த போர்டு வந்து நீங்கள் பார்த்துடலாம். ஸோ அதுலேருந்து ரைட் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ரைட்டில் வந்து நேராக போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ எங்கேயுமே திரும்ப வேண்டாம், நேராக போகிறீங்க. ஸோ ஓகே பாட்டிலாம் போகிறாங்க. ஓகே பண்ணிருக்கலாம். ஸோ அதுலேருந்து நேராக போகணும்,
லாஸ்ட் ரைட் எடுக்கணும் சரிங்களா. லாஸ்ட் ரைட்டு லாஸ்ட் ரைட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட் ரைட்டு ஒன்று வரும் பார்க்கிங் டைல்ஸ்லாம் போட்டு. ஸோ இதில் நேராக வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ மேலே வந்து அந்த ப்ளூ கலர் ஷெட்டு, ப்ளூ கலர் வீடு, ப்ளூ கலர் கம்பியெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த கார் ஷெட் வழியாக நீங்கள் மேலே என்ட்ரன்ஸ் வர மாதிரி இருக்கும் சரிங்களா.